ஸோ டிடிஎஃப் பயங்கரமாக மழை வந்து நின்று முடிஞ்சிருச்சு போலங்க. ஸோ நம்ம ரோலெக்ஸ்லாம் பாருங்களேன் எவ்வளோ தண்ணி அப்படின்னு சொல்லிட்டு. ச, இந்த க்யூட்டுங்க பூ, பட் ஆனால் அதுவே ஒரு சைடு இழுத்துட்டு போன மாதிரி இருக்குது. ரோடு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஈரமாக இருக்குங்க. சரி, நம்ம அப்படியே எடுத்துகிட்டு ரைடு போக ஆரம்பிச்சிடலாம். என்னங்க ஃபுல்லாக தண்ணியாக இருக்குது. ச, ஆ இங்கே பாருங்க, இது மட்டும்தான் நிலையாமல் இருக்குது. வண்டி சைடு வண்டிலேயே விட்டு உள்ளே போயிட்டுங்க. ஏய், அங்கே ஒரு டாக் வேறு ஏதோ பண்ணிகிட்ருக்கு. வா, எக்ஸாஸ்ட் சவுண்டுக்கும் இப்போ நம்ம ஓட்ட போகிறதுக்கும் செமையாக இருக்க போகுது. அது மழை ஈரத்துக்கு மறுபடியும் மழை வரும்னு நினைக்கிறேன். ஸோ வானிலை பயங்கரமாக இருக்குது. ஓகேங்க, எக்ஸாஸ்ட் சவுண்டு கேட்குறீங்களா? ஏன்னாங்க நம்ம வீதிக்குள்ளே முறுக்கூடாது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஓட்டுறேன். ஸோ ஃபஸ்ட்டு இப்போ எங்கே போக போகிறோம் அப்படின்னா, டைரெக்டாக போய் பெட்ரோல் அடிக்க போகிறேங்க. ஸோ ஒரே பாயிண்ட் தாங்க பெட்ரோலே இருக்குது. ஸோ அந்த ஒரு இன்னொரு பாயிண்ட்டு ஏற்றிடுவோம். ஸோ மொத்தமாக நம்ம 200 ரூபாய்க்கு தாங்க என்றைக்குமே அடிப்போம். அதாவது ஒரு 2 பாயிண்ட் இருக்கும். ஸோ ஒரு பாயிண்ட் ஓட்டி முடிச்சுட்டு அகைன் 200 ரூபாய்க்கு அடித்தா ஸோ ரெண்டாவது பாயிண்ட்டு ஏறிடும். ஸோ அது மாதிரி தாங்க, அதே போல் தான் இன்றைக்கி ரெண்டாவது பாயிண்டே அடிக்க போகிறோம். பின்னாடி தான் பயங்கரமான ஒரு ஹாரன் சத்தம். அடவா, பின்னாடி ஒரு பஸ் வருதுங்க. ஏய் மொட்டையா பாய்டா, நம்ம தாங்க எங்கடா இவன் பாட்டு வந்து நிற்கிறான்னு பார்த்துக்கிறேன் நானுமே. அடங்க பாருங்க, அச்சா எங்கே பார்த்தாலும் தண்ணி தனியாக இருக்குது. டிடிஎஃப் உங்கள் பாருங்கள், பார்த்து பத்திரமாக ஓட்டணுங்க வண்டி மட்டும். ஏன்னா அதுதான் முக்கியம். ஏன்னா பிரேக்கும் ஸோ லைட்டாக பிடிச்சா சல்லுன்னு சறுக்கி விட்டுரும். அதே போல் ஒவ்வொரு பெண்டுலையும் டக்கு டக்குன்னு பிடிங்கி விடுங்க. ஸோ அதனால தான் பார்த்து பார்த்து பத்திரமாக போகணும்னு சொல்ல வரேன். மற்றபடி எதுவுமே கிடையாது. மெயினாக நான் சொன்ன மாதிரி தான், அதாவது தண்ணி மாதிரி இருக்கிற இடம், அகைன் அந்த ஒரு கல்லுக்கல்லாக இருக்கிற இடம், இன்னொன்று மண். ஸோ இது மாதிரி இடங்கள்லாம் முடிஞ்ச அளவுக்கு சேஃப்டியாக ரொம்ப ரொம்ப ஓட்டணுங்க. ஏன் அப்படின்னா டக்குன்னு பிரேக் அடிச்சிங்கன்னா பிடிங்கி விடும். ஸோ அது மாதிரியான ரோட்லலாம் கரெக்டாக மீடியமான ஸ்பீடில் தான் போகணும். அகைன் டக்குன்னு ஒரு நாயே உள்ளே வந்தாலும் நம்ம பிரேக் அடித்தோம்னா பிடிங்கி விட்டு சரிச்சுட்டே விழுந்துருவோங்க. ஸோ அந்தளவுக்கு ஸ்பீடாக போகக்கூடாதுங்க. ஓரளவுக்கு நார்மல் ஸ்பீட்லேயே இதுக்கு தான் மெயின்டைன் பண்ணணும்னு சொல்ல வரேன். ஆனால் யார் சொன்னீங்க? அமைதியாக தான் நான் நின்றுட்டுருந்தேன். நான் போனதுக்கப்புறம்லாம் போயிருக்கலாம்ல. சலக்குன்னா வளையிறீங்க, அதான் அவர் பாருங்கள். இந்த இது மாதிரி கல்லுக்கெல்லாம் இருக்குது பார்த்திங்களா, அது தூக்கி போட்டு போயிட்டுருக்குச்சு பார்த்தீங்களா. அதே போல் தாங்க நானும் சொல்லியிருந்தேன். ஆனால் ஈவினிங் ஆனாவே இது ஒரு ப்ராப்ளம்ங்க. அதாவது கிட்டத்தட்ட இந்த ரோடு சைஸ் பார்த்திங்கன்னா ஒரே பஸ்ஸு போகிற அளவுக்கு தான் இருக்கும். அவன் பாருங்களேன் கரெக்டாக அது பஸ்ஸு போகுது. ஸோ ஈச்சு அப்படியே ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா நம்பி கிடக்கு. ஆனால் ஆப்போசிட்டில் தனிக்கு இது மாதிரி இன்னொரு பஸ்ஸு வரும், ஸ்கூல் பஸ் வரும், இது மாதிரி பஸ்ஸு நிறைய வருங்க. இங்கே ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா மண் ரோடுக்குது. ஸோ லைட்டு இறக்கி விட்டோம்னா அவங்க பாட்டுக்கு போயிடுவாங்க. அது மாதிரி கேப் இல்லாத பகுதியில் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். டிடிஎஃப் தலைவா தலைவா சங்கம் விடுறதங்கம். ஐயோயோ அவங்க குழி அதிகமாக போச்சுங்க. சே, தங்க வந்து ஸ்லோ ஆகிட்டான். பரவாயில்லைங்க, நாங்களும் டக்குன்னு ஏறி வந்துடுவோம்னு நினச்சேன். வா தலைவர் இவர் நினச்சி தாங்க போனேன். அதாவது இவர் டக்குன்னு போயிட்டாரு அப்படின்னு நினச்சி போனேன். டக்குன்னு இவர் ஸ்லோ பண்ணி நிறுத்திட்டாருங்க. அட என்னங்க இங்கே மழை காணோம். அட கொஞ்சம் தூரம் தான் மழை வந்திருக்கு போல். அங்கே மழை இருந்துச்சு, இங்கே பாருங்க ரோடெல்லாம் காஞ்சி போய் கருவாட இருக்குங்க. ஏய் ஏய், இங்கே ஒரு க்யூட் பேபிங்க. அட நம்மளை பார்க்குச்சா பார்க்குதுங்க. ஏய் தங்கம், சச்சா கொஞ்சம் வழி விடு. அடரா என்னங்க எருமையெல்லாம் போகுது, குழந்தைய பார்த்து பயந்துடும் போலயே. ஏய் செல்லக்குட்டி வா, செம க்யூட்டுங்க. சரி தங்கம், நம்ம இப்படி உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் பண்ண வேணாம், நம்ம பாட்டுக்கு அழைச்சி குடிச்சிருவோம். ஏன்னா இந்த பக்கம் எக்ஸாஸ்ட் சவுண்டு இருக்குதுங்க. பாவங்க வந்து குழந்தை, அந்த குழந்தை காதையே அடிச்சு போயிடும். ஐயோ என்னங்க இங்கே மழை வர ஆரம்பிக்குது. அடாடா இங்கே பாருங்க, இங்கே இப்போ தாங்க தூருது. பட் ஆனால் அங்கே பேஞ்சு முடிஞ்சிருச்சு, இங்கே லைட்டு தூருது. ஸோ இங்கே பிடிச்சிட்டுரும் உடையே கூடாதுங்க. சட்ட 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 சட்டச்சரும் பிடிக்க ஆரம்பிச்சிடும். அகைன் நம்ம வேறு பார்த்திங்கன்னா போய் பெட்ரோல் வேறு அடிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பெட்ரோல் அடிச்சுட்டு வரணுங்க. இப்போ வரேன் போய்ட்டு நம்ம தாங்க கட்டிங் வேற கொஞ்சம் பின்னாடி அதிகமாக முடி விட்டோம் போல். அதான் 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 அங்கே பாருங்கள், அவங்க பாருங்கள், அங்கே பாருங்கள் புயல் வேதில் வராருங்க ஒரு ஆப்போசிட்டில் இந்த பஸ்ஸுக்காரது. ஸோ அதுக்கேற்ற போல் இந்த தாத்தாங்க ஒரு இடத்துலலாம் பொறுமையாக வரணுங்களும் தெரியுது இல்லைங்க. ஸோ இவங்க பாட்டு சொயின்னு வராங்க. ஏன்னா வயசான காலத்தில் அவங்களும்
தட்டி தனி மாதிரி அந்த ஒரு வண்டி ஓட்டிட்டு அப்படின்னு அவங்க வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஓரத்தில் போக மாட்டாங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா எல்லா வயசில் இருக்கிறோம், டக்குன்னு ஓரத்துக்கு போனால் கண்ட்ரோல் பண்ணி போடலாம், பட் ஆனால் அவங்க வந்து பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் பண்ண முடியாதுங்க. ஸோ அதனாலேயே சென்டர் பாயிண்ட் ஆஃப் வியூன்னா காவாசி கேப் இந்த இப்போ நான் போகிறேன் இல்லைங்களா, ஸோ இது மாதிரியான கேப்பில் தான் போவாங்க. ஸோ அது மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி அவங்களே போய்கிட்டே பரவாயில்ல, இல்லைன்னா நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போகணும். யார் சாமி நீ ஒன்று போகணும் வேகமாக, இல்லைன்னா வேடிக்கை பார்க்கணும், ரெண்டும் பண்ணுறாருங்க. ஸ்லோ பண்ணிவிட்டு ஜாலியாக வேடிக்கை பார்த்துட்டு பொறுமையாக ஓட்டிட்டு போகிறாரு. உங்களுக்கு தான் வேலை இல்லைன்னா நமக்கு வேலை இல்லைங்களாங்க. பாவங்க தாத்தா பயந்துருப்பார், என்னடா திடீர் சத்துக்கு ஐயோ என்னங்க இங்கே துணி பறந்துட்டு போகுது, ஆடாடாடா வேஸ்ட் துணியா என்ன துணி தெரில, அது பாட்டுக்கு எதோ பறந்துட்டு போகுதுங்க. வா மழை சரியாக பிடிக்குன்னு நினைக்கிறேங்க. இப்படியே பாருங்க என்னோட ஹெல்மெட்டு முன்னாடி கிளாஸே நடந்து போச்சாலும் புள்ளி புள்ளியாக தெரியுதுங்க. நம்ம ரகுவண்ணா வேற ரைஸ் போட்டுருக்காங்க. தலைவா கொஞ்சம் வழி விடுங்க, நம்ம பாட்டுக்கு போயிடுறேன். அடாடா வரக்கூடிய விநாயகர் சக்திக்கு சிலையெல்லாம் வச்சு வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு பயங்கரமாக இது பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. வாவ் எக்ஸாஸ்ட் சவுண்டு காட்டிட்டுங்க, சும்மா டம்மு 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 டம்முன்னு வெடிக்குது. ஐயோ ஐயோ வாவ் ஆனால் செமையாக இருக்குங்க இந்த ஒரு ஃபீலு. அதாவது வெயிலும் அடிக்கலை மழையும் ரோரா பெய்யல, ஸோ லிமிட்டடான சீதில் அப்படியே அழகாக ஸ்மூத்தாக போகுதுங்க. வாவ் ரிலாக்ஸு அந்தளவுக்கு பைக் லவ் பண்ணுறேங்க. சும்மா இல்லை கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அவ்வளோ 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 சொல்லணும். அந்த ஒரு குட்டி குழந்தையும் பார்க்குது ஏ என்ன சத்தமும் அடிக்கிற மாதிரி. சரி ஓகே டிடிஎஃப் பக்கத்தில் ஐ திங்க் பெட்ரோல் பக்கங்கள் பக்கத்தில் வந்துடுச்சுங்க. ஒரு கொஞ்சம் தூரம் போயிட்டோம்னா அங்கே கொஞ்சம் பெட்ரோல் அடிச்சுட்டு எங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம அடுத்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடலாங்க. ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா மைசூர் போகிறதா பிளான்ல ஸ்டோரியில் கூட இன்ஸ்டாகிராமில் போட்டேங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பையன் ஃபன் பண்ணி விட்டாங்க, கடைசியாக வரேன்ட்டு வரலைன்ட்டான், சரி தனியாக போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது கொஞ்சம் பரவாயில்லைங்க, அமௌண்ட்டு மட்டும் ரெடி பண்ணிட்டோம்னா பிரச்சனை கிடையாது. ஸோ அவன் வந்து பார்த்திங்கன்னா லைசன்ஸுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கான் ஒரு தான். ஸோ கொஞ்சம் கேப் போட்டுருக்கோம். ஸோ ஃபில் ஆகிடுச்சு அப்படின்னா ஸோ டக்கு டக்குன்னு போக ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு போய் பெட்ரோல் போடணும், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா காத்தடிக்கணும். நம்ம தலையை வரங்க காத்தடிக்கிற மாதிரி ஃபன் பண்ணிகிட்ருக்காரு. ஏய் நார்மல் போடுறா, பவர் போட்டுன்னு அடிச்சு போடுண்டா. 200 பவர்னு சொன்னா அது பவர் பெட்ரோலா? பவர்லாம் வேணாம், அதை வச்சு நான் என்ன பண்ண போறேன். ஐயோ எங்க அவர் தலைவர் என்ன பண்ணிட்டு என்ன பண்ணிட்டு உட்காந்துட்டு நான் போய் ஃபன் பண்ணுற கொஞ்சம் நேரம் ஐயோ. எஸ் ஆஃப் ஆன் எல்லாம் தான் இருக்கு. சரி வேகலாம் தலைவா தலைவா, உங்களுக்கு வேலை வைக்கிறதுக்கு வசன்னு வரேன். என்ன தலை ஜாலியாக உட்காந்து ஃபோன் பண்ணிகிட்டு இருக்க, வேலைக்கு வரணுமா இல்லை வேலைக்கு வேலை செய்யணுமா இல்லை எல்லாத்தையும் வேலையை விட்டு முடுக்கணுமா? 40 வச்சுருக்கிறீங்களா? கோ பேக் கொஞ்சம் பின்னாடி போட்டா அடிச்சு விடுதலை. என்னத்தடா ஜாலியாக கொண்டுருக்குற வேலைக்கு வந்துட்டு.